Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, in the video, we will see Hyundai Venue automatic car training session. We will talk about the details. We will talk about automatic car theoretical concepts and practical methodology. We will cover the two in the video. Let's go to the video. Viewers, we will start the task. Automatic car, you will provide brake and accelerator. நம்மளோட ஸ்டூடெண்ட்க்கு நம்ம சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லெக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் அவங்களுடைய டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா டிசிடி டெக்னாலஜி, டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன், ஹுண்டாய் வென்யூ டாப் எண்ட் மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சலேஷன் கொஞ்சம் எக்ஸஸாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெஹிக்கிளோட பவர் எனார்மஸாக இருக்கும். அதனால நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் ஆக்சலேஷன் கிராஜுவலாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் ஆஃப் அடையாரில் தான் அவங்களுக்கு இப்போ நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆட்டோமேட்டிக் காரில் ஸ்டீரிங் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹேண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரெண்டு கான்செப்ட் அவங்களுக்கு நம்ம கவர் பண்ணது ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் அண்ட் ஜென்டல் ஆக்சலேஷன். எங்கே அவங்க பிரேக் ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்மூத்தாக பிரேக் ப்ரெஸ் பண்ணணும், எங்கே ஆக்சலேஷன் கொடுத்தாலும் ஜென்டல் ஆக்சலேஷன் கொடுக்கணும். அண்ட் அவங்க வெஹிக்கிளில் இருக்கிற மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மோட், ரிவர்ஸ் மோட், நியூட்ரல் அண்ட் டிரைவ் மோட். எப்பவுமே வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மோடில் போட்டுட்டு தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கிங் மோடில் இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். கம்மிங் டு த பார்ட் ஆஃப் ரோட் ரூல்ஸ், ரோட் ரூல்ஸ் பொறுத்த மட்டில் லெஃப்ட் லேன்லேயே தான் நம்ம மேடம் நம்ம டிரைவ் பண்ண சொல்லியிருக்கோம். லெஃப்ட் லேன்லேயே தான் அவங்க டிரைவ் பண்ணணும். ரோடு கர்வ் ஆகும்போதும் பெண்ட் ஆகும்போதும் அவங்களோட லேனுக்குள்ளேயே தான் அவங்க கர்வ் பண்ணணும், பெண்ட் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற எக்ஸிட் ரோட்ஸ்லேருந்து வெஹிக்கிள்ஸ் யாரானு வராங்களான்றதை அவங்க பார்த்துக்கணும். அண்ட் அவங்க வெஹிக்கிளோடைய மூவ்மெண்ட்டுக்கு அவங்க அக்கஸ்டம் ஆகணும். நம்ம வெஹிக்கிள் வந்து எவ்வளோ ஆக்சலேஷன் கொடுத்தா என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது, பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம எந்த ப்ரெஷர் கொடுத்தா வெஹிக்கிளோட பிரேக்கிங் கரெக்டாக இருக்குன்றதை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். லெஃப்ட் சைடில் பீப்புள்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு தகுந்தாப்புல ஹார்ன் பண்ணிவிட்டு லிட்டில் பிட் ஆஃப் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர் பர் மினிட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக 15 seconds ஒன்ஸ் அவங்க பார்க்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பார்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணும்போது சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், லெஃப்ட்டில் ஒரு வெஹிக்கிள் இருக்காங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளுக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு சேஃப் டிஸ்டன்ஸில் தான் ஓவர்டேக்கே பண்ணணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளை யாரான ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் ரோடு, டிவைடர் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யாரான ஓவர்டேக் பண்ணமோ நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்கள நம்ம லீவ் பண்ணிடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாகவே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இந்த பிளேஸில் அமைஞ்சிருக்கு. டர்னிங்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ் இருக்கு, நேரோ ரோட்ஸ் இருக்கு, எல்லா ரோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கு அவங்களுக்கு. வெஹிக்கிளோடைய ஃப்ரேம் கால்குலேஷன், திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம், தட் இஸ் ரைட் ஃப்ரேம். இந்த ரெண்டு ஃப்ரேமுக்கு நடுவில் ஏதான ஒரு வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட் இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளோடைய ஃப்ரேமை வெளியில் கொண்டு வரணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மூமெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ரோட்ல என்ன ஸ்பீடு இருக்கோ அதை கரெக்டாக கொடுக்கணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இதில் லெஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் போட்டிருப்பாங்க, 35 kilometers போட்டிருக்காங்க. ஸோ 35 speed தான் நம்ம கரெக்டாக இந்த ரோடில் டிரைவ் பண்ணணும் ஆஸ் பர் ரூல்ஸ். ரோடு காலியாக இருந்தாலும் சரி, டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல நம்ம ஸ்லோ ஸ்பீடில், கண்ட்ரோல் ஸ்பீடில் நம்ம டிரைவ் பண்ணணும். எப்பவுமே நம்ம பிகினர்ஸ்க்கு சொல்கிறது நம்ம போகிற ஸ்பீடில் நம்மளால் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் கோயிங் டு மேக் அ டர்ன். டர்ன் பண்ணும்போது போத் த ஹேண்ட்ஸில் கரெக்டாக அந்த ஜங்ஷன் பாயிண்ட் வரும்போது தான் நம்ம டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம டர்ன் பண்ணும்போது மிரர் பார்க்கணும், ஆப்போசிட்டில் பிளைண்ட் ஸ்பாட்டாக இருந்தால் ஹார்ன் பண்ணணும். சைன் போர்ட்ஸை கரெக்டாக பார்த்துக்க சொல்லியிருக்கோம். எந்த இடத்துல சைன் போர்ட், ஸ்பீட் பிரேக்கர் சைன் போர்ட், ஸ்பீட் ரெகுலேஷன் சைன் போர்ட்ஸ், கர்வ் இருக்கிற இடத்துல, ரோடு வந்து நேரோ ஆகும்போதும் ஒய்ட் ஆகும்போதும், இந்த மாதிரி ரோட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சைன் போர்ட்ஸ் பார்த்துட்டு தான் மூவ் பண்ணணுன்றதை நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க வெஹிக்கிளுக்கு ஃபஸ்ட் அவங்க அக்கஸ்டம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்கள ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்லேயே நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தியரிட்டிக்கலாக எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த வெஹிக்கிளுடைய டிரைவிங் ப்ரொசீஜர் எப்படி, இதை நம்ம எப்படி டிரைவ் பண்ணணும், இதில் என்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது, நம்ம என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கலாக இப்போது ஆன் தி ரோடில் அவங்க டிரைவ் பண்ணிகிட்ருக்காங்க வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட இப்போ எந்த கண்ட்ரோல்ஸுமே இல்லை வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது என்னெல்லாம் கான்செப்ட் அவங்க ஃபாலோ பண்ணணுன்றத நம்ம சொல்லிட்டோம். லெஃப்ட் லேன் மேனேஜ்மெண்ட், மிரர் அப்சர்வேஷன், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், வைடு வியூ ஆஃப் ரோடு அனலைசேஷன் லெஃப்ட் அண்ட் ரைட்டில், ரோடு கர்வ் ஆகும்போதும் பெண்ட் ஆகும்போதும் எந்த இடத்துல கர்வ் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்ட்ரைட் பண்ணணும்,
டேர்னிங்ஸ் பண்ணும்போது ஸ்லோ பண்ணிட்டு ஹார்ன் பண்ணிட்டு மிரர் பார்த்துட்டு டேர்ன் பண்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கான்செப்ட் வைஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் பிராக்டிக்கலா இப்ப அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடண்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னா சிட்டி கார்டன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் டிரைவிங் கத்துக்கணும் அப்படின்னா சிட்டி கார்டன்ஸ் அப்ரோச் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்